ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11/1/2019 வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நாலேஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 26 புள்ளிகள் டவுன்ல 10,800 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே, 10,794 அப்படிங்கிற லெவலில் 0.25% டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50ல ட்ரேட் ஆன பங்குகளில் 16 பங்குகள் பாசிட்டிவாகவும் 34 பங்குகள் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி 50, நிஃப்டி 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப் 50 எல்லாமே இன்னைக்கு டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டார் வைஸ் பார்க்கும்போது பேங்க் செக்டார் 74 புள்ளிகள் குறைந்து 27,453 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டார் 71 புள்ளிகள் குறைந்தும் ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே டவுனாக க்ளோஸ் ஆயிருந்தாலும், ஃபினான்ஸ் சர்வீஸ் வந்து 15 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எஃப்எம்சிஜி 187 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு மேஜரான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு ஐடிசி ஸ்டாக் வந்து நல்ல ஒரு 5 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்தது. அதுக்கப்புறமா வந்து மெக்டோவல் ஸ்டாக்கு, கோத்ரேஜ் சிபி, பிரிட்டானியா, டாபர் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டோட கேண்டில் ஸ்டிக் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு 10,835 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 10,849 வரைக்கும் ஹை போயிட்டு 10,740 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் 10,794, 10,750 மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை பார்க்கும்போது நமக்கு தெரியும், இது ஒரு ஹேமர் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் ரிவர்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் இதை பார்க்கும்போது ஹேங்கிங் மேன் ஒரு அந்த பேட்டர்ன்லையும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம செக் பண்ணலாம், வீக்லி பார்க்கலாம் இந்த வீக் எப்படி முடிஞ்சிருக்குன்னு. ஸோ இந்த வீக் வந்து 10,806 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 10,870 வரைக்கும் ஹை போயிருந்தாலும், 10,740 லோவை கட் பண்ணாமல் 10,794 அதாவது ஓப்பன் ஆன ப்ரைஸும் க்ளோஸ் ஆன ப்ரைஸும் ஆஸ் வெல் அஸ் சேமாக டோஜி பேட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் வந்து திங்கக்கிழமை கேண்டலை வச்சு தான் அடுத்த கேண்டில் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து இப்போ டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ட்ரேடிங் வந்து ஒரு நெகட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆட்டோ செக்டாரும் ஐடியில் டாட்டா கன்சல்டன்சி இறங்கினது தான் நிஃப்டி இறக்கத்துக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மிக்சடான குளோபல் கியூஸு, அதுக்கப்புறமா வந்து இந்தியன் ருப்பியோட மதிப்பு இன்னைக்கு 0.86 காசுகள் ஏறி 70.49 பைசால இருக்குது. ஸோ இந்த 0.12% அப்ல இருக்கு. ஸோ இந்த பேசிக்கான ரீசன் வந்து இன்னைக்கு மார்க்கெட் டவுனுக்கு முக்கிய காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட் காலையில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் ஓப்பன் ரன் ஆகியிருந்தாலும், அதுக்கப்புறமா மெஜாரிட்டியான இண்டைசஸ், அதுக்கப்புறம் டிசிஎஸ் எல்லாம் கொஞ்சம் லாஸில் போனது நிஃப்டி 50யை டவுனில் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்ச்போன் சர்சன் வந்து ஃப்ரைடேயில் முக்கியமாக இந்த டிசம்பர் குவார்ட்டர் ஏர்னிங், ஸோ இதோட ரிசல்ட்டை பொறுத்து தான் இந்த மார்க்கெட் வந்து மூவ் ஆனுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆனது தொடர்ந்து ரெண்டாவது நாளாக க்ளோஸ் ஆயிருக்கு நெகட்டிவாக. ஏஷியன் கியூஸ் பாசிட்டிவாக இருந்தும் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனதுக்கான முக்கிய காரணம், ஸோ செலக்ட் பேங்க்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வந்து இறங்கினது முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேமர் கைண்ட் ஆஃப் பேட்டர்னை டெய்லி சாட்டில் பதிவு செஞ்சிருக்கு, விச் ஆல்சோ ரிசம்பிள்ஸ் ஹேங்கிங் மேன் பேட்டர்ன். ஸோ வீக்லி டோஜி பேட்டர்னை
கொடுத்துருக்கு. வீக்குக்கு 0.6% கெயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 1180 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ் ஆகும், 1403 ஸ்டாக் வந்து டிக்ளைன் ஆகும், 169 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் இந்த ட்ரேடிங் வந்து முடிவாயிருக்கு இந்த வாரத்தோட இறுதி நாள். ஸோ அடுத்து கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபோசிஸோட Q3 வந்து ப்ராஃபிட் ஃபால்ஸ் 12% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 19. அப்புறம் சிசி ரெவென்யூ க்ரோத் ஃபக்காஸ் ரைஸ்டு டு 8.5-9% பைபேக் அப்ரூவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம தனியாக கிளியராக ஒரு வீடியோ பார்க்கலாம். அடுத்தது கர்நாடகா பேங்கோட ரிசல்ட் சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைவேட் செக்டர் லெண்டர் கர்நாடகா பேங்க் ஹேஸ் ரிப்போர்ட்டட் 60.6% ஆன் இயர் இன்க்ரீஸ் இன் தேர்ட் குவார்டர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 140 கோடி கிட்ட ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிரைவன் பை அதர் இன்கம் அண்ட் ஆப்ரேட்டிங் இன்கம் அசட் குவாலிட்டி ஸ்டேபிள் பட் ப்ரொவிஷன் ரிமைண்ட் எலவேட்டட் த ஸ்டாக் எண்டட் அ பர்சன் ஹையர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கர்நாடகா பேங்கோட ரிசல்ட் பாசிட்டிவாக வந்தது அந்த ஸ்டாக்கோட ஹையருக்கு காரணம். அடுத்து பந்தன் பேங்கோட ஸ்டாக் வந்து 4% மேலே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து 400 ரூபாய் கிட்ட போகும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐடிசி ஸ்டாக்ஸுக்கு ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு குளோபல் ப்ரோக்கரேஜ் ஹவுஸ் சிஎல்சிஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு பை கால் கொடுத்துருக்காங்க. 400 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து ஐடிசிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடிசியை நம்ம நாளைக்கு ஃபண்டமெண்டலாக செக் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம்ல, அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கலாம். அடுத்து டாடா கன்சல்டன்சி ஸ்டாக் வந்து 2% கிட்டத்தட்ட இறங்கியிருக்கு. அதுக்கு காரணம் Q3 ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் கண்டிப்பாக இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் தனியாகவும் ஒரு வீடியோ போடுறேன். நாளைக்கு வீக் எண்டு தானே, டிசிஎஸ் ஸ்டாக் ஏன் இறங்குச்சு அப்படின்னு போன குவார்ட்டர்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று டாடா கன்சல்டன்சி குவார்ட்டர் ரிசல்ட்டை சொல்லும்போது நான் மறுபடியும் சொல்லியிருந்தேன். ஒரு நிறுவனத்தோட ரிசல்ட்டை மட்டும் வச்சு ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறத வச்சு நம்மளால் டிசிஷன் எடுக்க முடியாது, அதுக்குள்ளே நிறைய நுணுக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிசிஎஸ் ரிசல்ட் பாசிட்டிவாக மார்க்கெட் வந்து ஒரு நேரோவா இருந்தும் ஏன் வந்து ஸ்டாக் இறங்குச்சு அப்படிங்கறத நம்ம இன்னொரு வீடியோல டீடைலா பார்க்கலாம். சோ இதெல்லாம் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸ் இன்ஃபர்மேஷன். சோ அடுத்து க்ரூட் ஆயிலோட பிரைஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் தற்சமயம். சோ க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து தற்சமயம் 52.34 ரூபாயில் இருக்கு. 0.25 புள்ளிகள் குறைந்து 0.48% டவுனில் க்ரூட் ஆயில் டவுன் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்து குளோபல் பார்க்கலாம். குளோபலில் US மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது, ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி கவனிக்க வேண்டிய பங்குகள் பற்றியெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் யார், டாப் லாசஸ் யார், 52 வீக் ஹையை டச் பண்ண பங்குகள், 52 வீக் லோவை டச் பண்ண பங்குகள்லாம் பார்க்கலாம். ஐடிசி 1.76% ஏறி 294 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. யூபிஎல், விப்ரோ, ஐஓசி, ஹிண்டால்கோ, ஓஎன்ஜிசி, ஏஷியன் பெயிண்ட், இன்ஃபி, வேதாந்தா, ஹெச்டிஎஃப்சி இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி டாப் கெய்னரில் இருக்காங்க. டாப் லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்டன் பேங்க், டாடா மோட்டார்ஸ், இன்ஃப்ராடெல், டிசிஎஸ், எஸ் பேங்க், கெயில், எல்டி, டாடா ஸ்டீல், எஸ்பிஐ பேங்க், அத்தானி போர்ட்ஸ் எல்லாம் டாப் லாசர்ஸில் இருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார் ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமும் ஒரு சின்ன இறக்கம். அடுத்து இண்டஸ்டன் பேங்க்கு 3% இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் டிசிஎஸ் 2.39% கிட்ட இறங்கி 1843 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் இன்றைக்கி டிசிஎஸ், இன்ஃபி, ரிலையன்ஸ், எஸ் பேங்க், ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஆக்சிஸ் பேங்க், ஐடிசி, இண்டஸ்டன் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், டாடா மோட்டார்ஸ். வால்யூமில் இன்னைக்கு ஆக்டிவாக இருந்த பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்காம், ப்ராஜின், எஸ் பேங்க், டாடா மோட்டார்ஸ், ஐடிசி, சுஸ்லான், அசோக் லேலான், என்சிசி, பேங்க் ஆஃப் பரோடா, ஹிண்டால்கோ. 52 வீக் ஹை அண்ட் லோவை டச் பண்ண பங்குகள் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். மொத்தம் 10 பங்குகள் வந்து 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. அதில் PVR லிமிடெட் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது, டோரன் ஃபார்மா கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. 52 வீக் லோவில் 45 ஸ்டாக்ஸுகள் வந்து இன்றைக்கி 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா நீல்கமல் லிமிடெட் 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. அடுத்து சுப்ரீம் பெட்ரோகெமிக்கல் 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. டாடா ஸ்டீல் அகெயின் 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு.
ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம இன்னைக்கு கவனிக்க முடிவடைந்த மார்க்கெட்ல கவனிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து வீக்கெண்டு, மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு, நாளைக்கு சாட்டர்டே சண்டே. ஸோ நாளைக்கு நாளை மறுநாள் நம்ம ஜென்ரலாக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். நாளை மறுநாள் நாளை திங்கள் மார்க்கெட் எப்படி இருக்கும், அடுத்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த டூ டேஸை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. ஐ திங்க் ஃபேமிலியில் எல்லாருக்குமே கண்டினியூவாக சாட்டர்டே சண்டே கண்டினியூ லீஸ் வரும். ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவ் தாட்டோடவே இருங்க, நெகட்டிவை பக்கத்தில் வரவே விடாதீங்க. லைஃப் ரொம்ப ஹாப்பியாகவும் என்ஜாயபிளாகவும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Have a great day and thank you so much. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அப்போ எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியும் போது நான் அதை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்கும். Thank you.